ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். தொழிலாளர்களுடைய வைப்பு நிதி அமைப்பான எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அதிக பென்ஷன் சம்பந்தமான ஒரு முக்கியமான வசதியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். EPFO அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அதிக பென்ஷன் பயனாளிகளுக்கு புதிய வசதி. EPFO பென்ஷன் தொகையை உயர்த்தி கொள்வதற்கு தகுதியுள்ள பயனாளிகள் விண்ணப்பிக்க உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் EPFO அனுமதி அளித்துள்ளது. இதற்கான கடைசி தேதி ஏற்கனவே நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் விண்ணப்பதாரர்களுக்கு புதிய வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ EPFO பயனாளிகள் தங்களுடைய பென்ஷன் தொகையை அதிகப்படுத்துவதற்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. தகுதியுள்ள EPFO பயனாளிகள் அதிக பங்களிப்பு தொகை மூலம் பென்ஷன் தொகையை உயர்த்தி கொள்ள அனுமதித்து கடந்த நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இது EPFO பென்ஷன் பயனாளிகளுக்கு பெரும் நிவாரணமாக அமைந்தது. EPFO பயனாளிகள் அதிக பென்ஷனுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி மே 3 தேதியாக இருந்தது. பின்னர் பல தரப்புகளிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் கடைசி தேதியை வரும் ஜூன் 26 வரை நீட்டித்துள்ளது EPFO நிறுவனம். ஸோ ஏற்கனவே அதிக பென்ஷனுக்கு அப்ளை பண்ணுற டேட்டா மே 3 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த தேதியை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜூன் 26 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு EPFO தெரிவிச்சிருக்கிறாங்க. EPFO அதிக பென்ஷனுக்கான விண்ணப்பங்களில் தவறுகள் இருந்தால் அதை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என விண்ணப்பதாரர்கள் வலியுறுத்தி வந்தனர். இதற்கு ஏற்ப அண்மையில் EPFO புதிய வசதியை அறிமுகப்படுத்தியது. ஸோ ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தவங்க தங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அந்த தவறுகளை சரி செய்வதற்கான கோரிக்கையை வலியுறுத்தியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் EPFO ஒரு புதிய வசதியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. தவறுகள் நீக்குவதற்கு டெலிட் பட்டன் EPFO இணையதளத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி டெலிட் பட்டனை பயன்படுத்தி விண்ணப்பத்தை நீக்கிவிட்டு தவறுகளை திருத்தி புதிய விண்ணப்பத்தை தாக்கல் செய்யலாம். ஸோ ஏற்கனவே நீங்கள் தவறாக ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை டெலிட் பண்ணிவிட்டு புதிய சரியான அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி மறுபடியும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.